ஏப்பா என்ன இத்தனை நண்டி வால் போட்டு சொல்றாங்க அடேங்கப்பா பத்து பேர் படுக்கிற பாய் மாதிரில இருக்கு ஏப்பா கலர் கலரா வயல் வச்சிருக்காங்க கழுத பிடிச்சுக்கிட்டு மலையாள படமா இருக்கும் மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க அதையும் இல்ல காணோம் அதானே புத்து நீதான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கே நீ பார்த்து படி சொல்லு பாக்கலாம் நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற அப்ப நான் உழுவ போவா வேணாமாப்பா சுத்த விவரம் கிட்டவனா இருக்கிய இன்னைக்கு பூரா உழுதாலும் அஞ்சு ரூபாய்க்கு மேல எவன் தரமாட்டான் அந்த ஆள் வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சு ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னா ஏழு ஓட்டுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் இப்ப உனக்கு அவ்வளவு அவசரமா ஏகப்பட்ட செலவு இருக்கலப்பா என்னங்கடா இங்க கூட்ட நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல எம்எல்ஏ வரா ஆடா பாவிகளா தற்குறி பசங்களா ஏய் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல தான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்கேன் அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொன்னேன் அதான்டா இது ஓலக்கா பசங்களா நன்றிங்க ஆரம்பமே சரியில்லை தெரியாதீங்க என்ன ஆரம்பிக்கலாமுங்களா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்ல என்னப்பா சொல்லு என் வாழை தோட்டத்துல போய் ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க இத கேட்டு சொல்லுங்க வாழை தோட்டத்துக்கார சொல்றது நியாயமா தான் படுது ஏன்னா கடன உடனே வாங்கி வாழைக்கண்ண நட்டு இப்பதான் தலையை தூக்கி இருக்கு அங்க போய் தலையில போட்டு தப்பு பண்ணிருக்காங்க ஏண்டா உங்க மூச்சு பட்டு வாழைக்கண்ணு கருகி போச்சுன்னா யாருக்குடா நஷ்டம் அட விடப்பா நஷ்டத்தை பத்தி பேச வந்துட்டா ஊர் மான மரியாதை எல்லாம் போச்சு அதை பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியட்டாவது செய்யற தப்புக்கு தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி தம்பிள்ளி குத்தி கழுத மேல ஏத்துறது வழக்கம் அது மாதிரி செஞ்சுட்டு போங்க அப்படியே ஐநூறு ரூபாய் அபராதம் வாங்கிடுங்க ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு ஏங்க நான் எதனா பேசலாங்களா அட நீங்க ஒண்ணு இங்க படிக்காதவங்களே பலர் பலர் கேள்வி கேக்குறாங்க நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல ஊசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்கு நாலு வார்த்தை கேளுங்க இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே தப்பு பண்ணுங்களே எதுவுமே கேக்கலையே இவன் அதுக்குங்க சாரி கணம் முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல ஒண்ணுக்கு மூணு தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்ட அது சரிங்க மூணு தடவை ஏங்க இவங்க திறமை பாக்குறதுக்காக பதத்தில் ஓடி இருக்கோம் சட்டு புண்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுங்கப்பா அடே நிறுத்துங்கப்பா டாக்டர் நம்ம நினைக்கிறாரு டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளேயே போயிருக்காங்க முடிச்சு போட போறவன் வேண்டான்ற நம்பிக்கைதான் பொண்ணு முந்தாணி வச்சிருக்கா கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பாத்துட்டு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான் என்னங்க நியாயம் பேசுறீங்க தாலி ட்ரக்கு நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அத பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க போத்திட்டு படுத்துட்டான் படுத்துட்டு போத்துட்டான்
தம்பி அதை கொஞ்சம் மாத்திட்டாரு அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவானா? இதை சொல்றீங்களே, இது நியாயம்? நீங்க கேளுங்க. இந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறியா? இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லிடு, நாளை காலையில் இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டணும். இது பஞ்சாயத்தார் முடிவு. என்ன சரிதானா? கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க, தப்பு பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நாளைக்கு எல்லாரும் தோப்புகள் நடக்க போறாங்க. ஆமா, இது முக்கியமான விஷயம், கேட்டுங்க. டாக்டர் தம்பி, போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு, பிரமாதம், அசத்திட்டீங்க போங்க. டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணா, ரெண்டு மேட்சையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர் நிலம் வாங்கி இப்ப பேர்ல எழுதி வச்சிருக்கேன். 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆற்று அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிப்படற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கே. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர், நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறத நினைச்சுக்காத. நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன்? அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கைய காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். என்ன போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா, நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நீ ஒல்லி நான் குண்டு பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும். டாக்டர், நிஜமா சொல்றீங்க? யோ, நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமா இருக்கு, நல்ல மருந்தா கொடுங்க. டாக்டர், மருந்துலாம் ஒண்ணும் வேணாம். அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோம்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து. காத்தடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கைரேகை எல்லாம் பாக்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்க. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்டேன். வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவ. சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாத்திரீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுது. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி, அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற? டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே. வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்டு மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்திராவது மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு. உக்கார். சொல்லுமா. என்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன். அது இல்ல டாக்டர், அதுல ஒரு பிரச்சனை. என்ன? வர்ற மாப்பிளைக்கு உடம்புல எதனா கோளாரா? இல்ல டாக்டர், எனக்கு தான் உடம்புல கோளாறு. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பாருமா, பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல, ஆனா கருப்போட இருக்கணும், அதான் முக்கியம். ஏமா அவ்வளவு தூரம்? எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உனக்காக மட்டும் இல்லம்மா, எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நான் சிகப்பா மாறதுக்கு மருந்தே இல்லையா? Thank you.
கோரையின் ஒரு மருந்து, அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி, சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா. நாளைக்கு உன்ன மாப்பிள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப. ஏங்க, எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க, நான் உண்மையிலேயே சிவப்பாகணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம். இந்த மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூக்கு வரா, பயந்துடாத, முடிச்சு பார்த்தா நீ நல்லா சவப்பா இருப்ப. உன் மாப்பிள வந்து சொல்லி நீங்க வெள்ளியாபுரத்து கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா? என்ன இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிருவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா, இதெல்லாம் சாப்பிட்டா உயரம் ஆயிருவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல, போத்த வேண்டாம். சாப்பாட சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? போன தடவை வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்ன. நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. மாப்பிள உள்ளூரா வெளியூரா? வெளியூரு.